ஒரு நாள் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பேர் ராகுல். அவங்க வீட்டில் அவன் ஒரே பையன். அதனால அவன் ரொம்ப செல்லம். ஒரு நாள் ஒரு சிறுவன் அழகான ஷூஸ் போட்டிருந்ததை பார்த்து அவங்க அப்பாட்டையும் அதே மாதிரி வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டான். ஆனால் அவங்க அப்பாவோட சம்பளம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவே சரியாக இருந்துச்சு. அவங்க அப்பா அவர்னால் முடிஞ்ச ஷூஸை வாங்கி கொடுத்தாரு. அவனுக்கான அதை பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் யார்ட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு கடை பக்கத்தில் உட்காந்துருந்தான். ஷூஸை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு நபர் அந்த வழியாக போகிறத பார்த்தான். அவருக்கு பார்த்தா ஒரு காலே இல்லை, ஒரு கம்பை வச்சு நடந்து போகிறத பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கு ரெண்டு காலும் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னையிலேருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த கதையோட கருத்து என்னென்னா, நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்துக்காக நன்றி சொல்லிட்டு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்.